சரிங்க, எனக்கு ஒரே ஒரு டவுட்ங்க, ஏன்னா டோனி வந்து 18-19 ஓவருக்கு இறங்கவே மாட்டாரு? ஆட மாட்டாரு, நானா இருந்தாலும் அதான் சொல்றேன், ஆட கூடாது. ஆனால் நம்ம நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று, என்னன்னா அது எப்போ அவங்க டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்களோ அப்பயே தெரிஞ்சிருச்சு. கூப்பி என்ன அடி அடிக்கிறாரு, ஜில்லட் ஷேவிங் போட்டு ஒரு பொல பொலன்னு பழக்கிறாரு, நல்ல பேட்டிங் அவரு. எனக்கு வந்து டாப் டூலே இருப்போம், அதனால் ஒரு வேளை ராஜஸ்தானை மீட் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் ஆச்சுன்னா கீழே இறங்கணும்னா அங்கே ஆர்சிபி வருவோம், அவனை கொட்டிட்டு திருப்பி ஃபைனல்ஸ் போயிடலாம், பண்ணிக்கு நம்ம பூச்சிக்கலாம். முதல்ல கேப்டன் தான் பிரச்சனை. அவருக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, அவர் இந்தியன் டீமில் இடம் பிடிக்கணும், அவர் ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக டீமை வளம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஒவ்வொரு மேட்ச்லையும். தி பீப்புள்ஸ் டேஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம், வெல்கம் டு தி ஷோ டிஆர்எஸ். ஸோ நேற்று நடந்து முடிஞ்ச மேட்ச் வந்து சென்னைக்கு நம்ம நினச்ச மாதிரி இல்லை, அவர் நினச்ச மாதிரி இருக்கான்னு கேட்போம். நம்ம எங்கே நினச்சோம், நம்ம தான் யோசிச்சவே, இங்கே வந்து நம்மளை ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க, அங்கே போய் நம்ம ஜெயிச்சுட்டு வரணும், அதுதான் சம்பிரதாயம்லாம் நினச்சோம். ஆனால் நம்ம நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று, என்னென்னா அது எப்போ அவங்க டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்களோ அப்போயே தெரிஞ்சிருச்சு. அவங்ககிட்ட பவுலிங் ஸ்ட்ராங்கு, நம்மகிட்ட பேட்டிங் ஸ்ட்ராங்கு, அவங்க திரும்ப ஒரு 200 அடித்தா அதை வச்சு ஈஸியாக அவங்களால கண்டெயின் பண்ண முடியுங்கிற இன்டென்ஷனில் தான் உள்ளே வந்தாங்க. வந்த மாதிரியே ஜெய்ஸ்வால் அடிச்ச அடி ஒன்றும் அப்படி இருந்தது, டமால் டிமில் இருந்தது, பயங்கரமான பேட்டிங். அதான் நம்ம பட்லருக்கு ப்ரிப்பேர் பண்ணால் ஜெய்ஸ்வால் கேம் அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி சாமடி அஸ்டாச்சு சூப்பர் ஆடிடுறாரு பார்த்தீங்களா? ஆமாம், சீரியஸாக நல்ல டீமு. ரெண்டாவது ஹெட்மேர் அங்கே ஆடவே இல்லை. ஆமாம், ஸோ அது பெரிய பிரச்சனையாகவும் அவங்களுக்கு தெரியல. ஜுரேல் வந்தார், அவர் ஆடுறாரு, நம்ம யார் யாரெல்லாம் ஆடுவாங்கன்னு ஃபோக்கஸ் ஃபுல்லாக அங்கே வச்சிருக்க மடிக்கல் படிக்கல் யாரு என்ன 5-4 எல்லாம் பின்னாடி தான் போயிருக்கு. அந்த மேப் போட்டால் பின்னாடி போகும் போல இருக்கு எல்லா ஃபோரும், எல்லாமே எட்ஜ் வாங்கினது பின்னாடி போனதுன்னு நல்லா ஒரு மாதிரி ஸ்கோர் எடுத்துட்டு போயிருக்கு. அது ஆரம்பத்தில் ஒரு 10 ரன் ரேட்லேயே வச்சிருந்தாங்களா, ஒரு 200+ போயிடும் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு 16th ஓவரில் விக்கெட் பேக் டு பேக் போய் கொஞ்சம் குறைஞ்சது. சரி, ஒரு மாதிரி மேஜிக்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஒரு 180-175 அந்த ரேஞ்ச் அப்படின்னு நினைக்கும் போது மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சு கூட 200 நிறுத்திட்டாங்க. பர்பிள் கேப் ஹோல்டர் நம்ம டீமில் 3rd பிளேஸில் இருக்காரு நம்ம துஷார் தேஷ்பாண்டே, அவர் வந்தார், வந்து ஒரு ஸ்லாட்டில் ஒரு பால் போட்டு கொடுத்தாரு, மொத்தம் 3 மாறிடுச்சு, அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, 10 ரன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், இத்தனையுமே எல்லா பாலும் நல்லா போட்டார், எல்லாமே ஆக்கரு. ஆக்சுவலி அவங்ககிட்ட பேட்டிங் இருக்குது, பவுலிங் இருக்குது, அவங்க ஊரில் இருக்கிறது பெரிய அட்வான்டேஜ் தான். ஆரம்பத்தில் பவர் பிளேலேருந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒன்று வந்துருச்சு, அதை கொஞ்சம் பில்ட் பண்ணி வச்சிட்டாங்க, பெரிய டேமேஜ் இல்லை. இடையில நம்ம பிடிச்சதை வந்து ஒரு 12-13 பிடிச்சிருக்கணும், பட் நம்மகிட்டயும் அந்த அளவுக்கு பவுலிங் இல்லை, நம்ம டயர்டாகி அவுட் ஆகிற ஒரு ஃபார்முலா வச்சிருக்கோம். நீங்கள் அடிக்கிற அடி அடிச்சு டயர்டாகி நீங்களே அவுட் ஆனால் தான் உண்டுங்கிற ஃபார்முலா, அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் இல்லை, அவர் வந்து ரெஸ்ட் கொடுத்து அவர் இல்லாமல் ஆடம் ஜாம்பா வச்சு ஜெயிச்சிருக்காங்க, பிளேயிங் த கண்டிஷன்ஸ் ஓகே. அதைவிட இவரை சொல்ல, நீ நம்ம சந்தீப் சர்மா என்ன பவுலிங்கு பா, 4 ஓவரை போட்டு 3 ஓவருக்கு 12 கொடுத்து வச்சிருக்காரு. அது என்ன அதில் என்ன, இப்போ நம்ம 10 ரன் வந்து எல்லாமே யாக்கர் போட்டாரா, இவர் வந்து ஒரு 2 ஏக்கர் போட்டால் 1 பவுன்சரு, ஒன்று லைன் பால், அந்த ஸ்லோ பால், யார்க்கர் சூப்பரான யார்க்கர் போடுறாரு, ட்ரெண்ட் போல்ட் இல்லாத இடத்து இவர் ஒன்றும் பெருசாக ஃபீல்டாக கொடுக்கவே இல்லையே, நீட்டாக போடுறாரா, நல்லா போடுறாரு. நம்ம பேட்டிங் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ருத்ராஜ் கேக்வார் வந்து இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது ஒரு 3-4 மேட்ச் இருக்கும்னு நினைக்கிறேன், கழிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டார். ஆனால் இன்னைக்கு டெவன் கான்வே 16 பால் 8 ரன், கான்வே 3 மேட்ச் தொடர்ந்து 50-50 அடிச்சிருக்காரு, எல்லா மேட்ச் ஆடுவாரா, ஸோ அதனால கான்வே ஆடாத பெரிய தப்பு இல்லை. 16 பால் கொஞ்சம் கிரைம் தான், 16-8 பெரிய கிரைம் தான், பவர் பிளேல அதை பண்ணவே கூடாது, பட் அவருக்கு சரியா மாட்டல. ஆனா தூபே வந்து அந்த மேட்ச் பண்ணாரே, தூபே என்ன அடி அடிக்கிறாரு, ஜில்லட் ஷேவிங் போட்டு ஒரு பொல பொலன்னு பழக்கிறாரு, நல்ல பேட்டிங் அவரு. ஆனால் அதான் மிஸ் டைம் பண்ணாலும் 6 போயிடுது, கிட்டத்தட்ட எல்லா பாலுமே அவர் ஒரு ஷாட் வாங்கிட்டாருனாலே 6 போயிடுது. அவனால நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம ஜடேஜா ஒரு மாதிரி ஃபார்முக்குள்ளே வந்துட்டுருக்காரு, ஒரு நல்ல சான்ஸ் இது, இன்றைக்கும் நேற்றும் கொஞ்சம் பொறுமையாக விளையாண்ட ஒரு மாதிரி ஃபார்முக்கு வந்திருக்காரு, நம்பலாம். ஏன்னா இப்போ நம்ம டேபிள் எப்படினா செகண்ட் போயிருப்போம்ல, அவன் செகண்ட், அவங்க தான் ஃபஸ்ட்டு, அவங்களுக்கு 2 பாசிட்டிவ் இருந்தது, இன்றைக்கும் கொஞ்சம் நம்ம தோத்துட்டோம், ஸோ பாயிண்ட்லேயே நம்ம குறைஞ்சிட்டாங்கனால பின்னால் வந்துட்டோம், குஜராத் மேலே போயிருப்பாங்க. பட் ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா, இந்த டீமாக இப்போ வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட, தப்பு இல்லை. ஸோ அதனால் இது இப்படியே போச்சு அப்படின்னா நம்ம கப் அடிக்கலாம், ஒன்றும் பெருசாக அடிக்கலாம், ஒரு மாதிரி பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. 200-180 திரும்ப கொண்டு போனதுங்கிறதுலாம் ஓகே தான், ஃபைன் தான், நம்ம அடுத்த மேட்ச் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். பெரிய டீமும் கூட ராஜஸ்தான். ஆமாம், அண்ட் எனக்கு தெரிஞ்சு டாப் டூலே இருப்போம், அதனால் ஒரு வேளை ராஜஸ்தானை மீட் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் ஆச்சுன்னா கீழே இறங்கணும்னா அங்கே ஆர்சிபி வருவோம், அவனை கொட்டிட்டு திருப்பி ஃபைனல்ஸ் போயிடலாம், அன்றைக்கி நம்ம முடிச்சுக்கணும். ஸோ நல்ல நல்ல ஒரு டீமு, நான் ரெண்டு டீமுமே வந்து நல்ல மேட்சாக இருந்தது. பட் மேட்சும் எப்பவும் போல பொதுவாக அந்த 200 அடிக்கும் போது ரைட்டு அடிச்சு அப்படியே நம்ம போட்டு எங்கே 120-130 அடிக்கும் போது இல்லை, கொஞ்சம் நல்லா மேட்சை பரபரப்பாகவே வச்சுருந்தாங்க. ஸோ நாட் பேட் தான் சொல்லணும், நல்ல மேட்ச். அண்ட் லாஸ்ட்டாக பிஃபோர் கோயிங் டு மீம் செக்ஷன், எனக்கு ஒரே ஒரு டவுட்னா, ஏன்னா டோனி வந்து 18-19 இறங்கவே மாட்டாரு? ஆட மாட்டார், நானாக இருந்தாலும் அதான் சொல்லுவேன், ஆடக்கூடாது. எத்தனை வருஷம்டா அடிக்கிட்டே இருப்பார், 2008 ஆரம்பிச்சு 23 வந்துருச்சு, இப்போ எப்பப்பா தோனி தோனி தோனினா, அவர் சேவை நமக்கு தேவை. ஐயோ போது, அவர் நிறைய சேவை பண்ணிட்டாரு, நீ ஃபியூச்சரில் இந்த டீமை எப்படி கொண்டு போகணுங்கிறத தான் யோசிப்பார். அதனால் இப்போவும் தோனியே உன்னை வந்து பிரச்சனை எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை, அவர் தான் சொன்னார்ல ரிட்டையர்மெண்ட் கிரிக்கெட் என்ஜாய் பண்ணிருக்காரு,
என்னன்னு ஃபஸ்ட்டு மேட்ச் மீம்ஸ் வந்து நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 டோனியும் ஜடேஜாவும் எல்லோ டிஷர்ட்டில் இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பென் ஸ்டோக்ஸும் ரஹானேவும் வந்து பிங்க் டிஷர்ட்டில் இருக்காங்க. அதாவது அவங்க ராஜஸ்தான். ஸோ அப்போ வந்து நம்ம அடிச்சிக்கிட்டோம். அந்த சண்டை உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஒரு மேட்ச்சில் வந்துட்டு டோனியே உள்ளே வந்துட்டு அதை நோபால் கொடுக்கலாம், அது எப்படி அப்போ அவங்க சொன்னப்புறம் எப்படியா மாற்றலாம்னா, அந்த ஃபைட் அப்போ நடந்த அந்த கேப்சர் எடுத்து கீழே போட்டு இன்றைக்கி நாலு பேருமே எல்லோவில் இருக்காங்க. அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள்னு. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, ஜடேஜாவும் முன்னாடி ராஜஸ்தான்லேருந்து வந்தவர் தான். ஸோ அந்த இடத்துல அந்த ஒரு ஃபோட்டோ பார்க்கும்போது வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கே ஃபேன் சொல்கிற மாதிரி முந்தா நேற்று மும்பை உண்டை வாங்கினாங்க, நேற்று பெங்களூர் உண்டை வாங்கினாங்க, அதே போல் சென்னையும் அப்படின்னு எடுக்கும்போது இன்னொரு சிஎஸ்கே ஃபேன் சென்னையும் உண்டை வாங்கணுமா அப்படின்னா, அப்போ சென்னை ஜெயிக்கணுமா? அது அனாவசியம். ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ நம்ம தலை வந்து ரெண்டு காட்டு காட்டினா போதும், அதை பார்த்து நான் போயிடும். இது இன்னைக்கு நிற்கும். எப்பயுமே அவர் வருவாரா, ஒரு ரன் அவுட் பண்ணுவாரா, ஒரு சிக்ஸ் அடிப்பாரு, அவர் மேலேயே மேட்ச் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. மற்ற பிளேயர்ஸ் மேலே கவனிக்கவே மாட்டுறாங்க. எப்பவுமே சென்னைனாலே எங்கே போனாலும் எல்லோரும் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவர் தான். அது எப்போ நிற்கும் அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கு ஆன்சர் அது நிற்கவே நிற்காது. அவர் ஆமாம், ரிட்டையர் ஆகிற வரைக்கும், ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எங்கேயுமே எல்லோ பார்க்க முடியாது. அது இப்போ நம்ம சொல்லிடுறோம், தொடரும். அப்பயும் ஒரு டீமோட கோச்சாக போவார், டீமோட மென்டராக போவார்ல இருப்பாரா? பட் இப்போ எப்படின்னா, சச்சின்னோ இப்போ மும்பைக்காக நம்ம சப்போர்ட் பண்ணுறோமா இல்லையே, ரொம்ப அது அப்படியே குறைஞ்சிடும். அதனால் இதுக்கப்புறம் அதுதான் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு, எப்படி இருக்க போகுது சென்னை அப்படின்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யா, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலகலப்பில் கையை ஓங்கி ஒரு குத்து குத்து வரல, அந்த மீன் போட்டு குத்துறவன் ராஜஸ்தான், வாங்குறவன் மும்பை. டெத்தில் டெத் ஓவரில் 9 ரன் கொடுத்தவனையே 12.5 கிட்டே அடிச்சிருக்காங்கண்ணா சென்னையை. சென்னையே தட்டி அடிச்சிருக்காங்க. நம்மளாம் நார்மலாகவே 12.5 கொடுப்போம், நம்மளை எவ்வளோ அடி அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கை நல்லா ஓங்கி பக்குன்னு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த மேட்ச் அவங்க கம்பா கொடுத்து வேற பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மும்பையை கம்பா கொடுக்க பார்த்தா குறுக்க பட்லர் இருந்து நிற்கிறாரு. எப்பயுமே பட்லர் தான் மும்பைக்காம. ஸோ அது ஒன்று. அண்ட் தேஷ்பாண்டே பார்த்தீங்கன்னா, நல்ல போலிங் போடுறாருன்னு சொல்ல முடியல, பர்பிள் கேப் ரேஸில் இருக்காரு, ரன்னு வாரி வாரி கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு போட்டது விக்கெட்டும் எடுத்து ரன்னும் கொடுக்குற பத்தியா, எதிர்காலத்தில் நீ பெரிய ஷர்துல் தக்குரா வருவேன் அப்படின்னு. லாடா லாடு, கிட்டத்தட்ட லாடு வேலையை தான் பார்க்குறாரு. அண்ட் கமெண்ட்ரியில் வந்து டோனி ரிவ்யூ சிஸ்டம்ங்க பாருங்க, ரெண்டு செகண்ட்ல எடுத்துட்டாரு இவர் வியூ எடுத்த, இவர் ரிவ்யூ எடுத்தால் மிஸ் ஆகாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பிச்சிங் அவுட் சைட்லுக்கு. அதை கேட்டார்ரா இது வந்து ஆக்சுவலி என்ன தெரியுமா, வரும்போதே கேட்டார் இது வந்து தீட்சணா தம்பிடே கரெக்டாக சொல்லு அப்படிங்கும்போது, தீட்சணா இல்லையே இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் அப்போ உள்ளே வரும்போதே தெரியும் இது பிச்சிங் அவுட் சைட் எக்ஸ்டம்ப் அப்படின்னு. இல்லை அப்படிங்கும்போது இல்லை அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு எடுத்தது தான் அது. அதுக்கு போட்டு நம்ம ஆளுங்க அவரோட ஹேட்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களோ அவர் போட்டாங்க, டோனிக்கு அந்த ஆங்கிளில் பிச்சிங் தெரியாது பாவம் அவர் என்ன பண்ணுவார். கண்டிப்பாக தெரியாது, விக்கெட் கீப்பிங் நின்றவங்க எல்லாருமே அதை சொல்ல முடியும். அதாவது அந்த இதில் பார்த்துலாம் சொல்லுவது சான்ஸே கிடையாது. அண்ட் 100% யாராலும் மெயின்டைன் பண்ண முடியாது, இவ்வளோ இவர் வச்சுருக்கிறதே வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜிடி பிளேயர்ஸ் ஆன் எவ்ரி மேட்சஸ். இது வந்து எனக்கு பயங்கர சிரிப்பு வந்துச்சு இந்த மீம் பார்க்கும்போது. ஜிடி பிளேயர்ஸ் ஆன் எவ்ரி மேட்சஸ் சொல்லுவாங்க, நாங்கள் பவுண்டரி லைன் நிற்கும் போது எங்ககிட்ட வந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தரும் வேண்டிக்கிட்டு இருப்போம். ஏதோ பண்ணையா ஆஜிஸ் நகராக இங்கே காதுகிட்ட வந்து கொய்யோப்பா ஹர்திக் பட்டாலும் இப்படி திரும்பிட்டே இருப்பாரு, அப்போது பால் போடுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதோட வந்து இன்றைக்கி மேட்ச் மீம்ஸ் முடிஞ்சது. இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச் ஒரு ஆவரேஜான மேட்ச், ரொம்ப சூப்பர் மேட்ச்னு சொல்ல முடியாது, ரொம்ப டொக்கு மேட்ச்னு சொல்ல முடியாது. ஒரு பக்கம் வந்து நம்ம போய் டக்குனு அப்படி சொல்லிட்டு இல்லை, அவங்க ரீசெண்டாக சோக் பண்ணுறது பார்த்தா க்ளவுன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பஞ்சாப் அடிச்சிருவாங்களா பஞ்சாப். ஆனால் பஞ்சாப் வந்து ஜெயிச்சிட்டே இருக்காங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ஹர்ஷ்தீப் சிங்கோட பவுலிங்கு, சாம் கரனு ஆள் இல்லாமல் ஜெயிக்கிறாங்கண்ணே. அந்த ராஜபக்சே தவான் இல்லாமல் ஜெயிச்சுட்டு இருக்காங்க இப்போ எப்படி? ஆமாம், ராஜபக்சே தவான் ரெண்டு பேரும் வரக்கா இப்போ, ராஜபக்சே தெரியல, தவான் வரலாமே, தவான் இருக்காரு, தவான் வரமாட்டார், அவர் இன்னும் முழுசாக தேறி தான் வருவேன் இருக்காரு போல, அவரும் ரெஸ்ட்லேயே உட்காந்துருக்காரு. பட் மற்றபடி அந்த டீம் ஜெயிச்சிருது, எப்படி பார்த்தாலும் இவங்க அந்த ஜிதேஷ் சர்மா நம்ம பார்த்துமே டக்கு டக்குன்னு 4 பால் 4 சிக்ஸ் ஓடுறது அந்த மாதிரி பண்ணி எதாவது பண்ணி ஜெயிச்சிடறாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் கேஎல்க்கு வந்து நிறைய பிரச்சனைகள், அவர் தான் முதல் பிரச்சனை அதில். ஆமாம், முதல்ல கேப்டன் தான் பிரச்சனை அவருக்கு. என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, அவர் இந்தியன் டீமில் இடம் பிடிக்கணும் அவர் ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக டீமை வள கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஒவ்வொரு மேட்ச்லேயும். ஆமாம், ஸோ கேஎல் ராகுல் வந்து இதுக்கு மேலேயாவது உணர்ந்து ஓப்பனிங்கெல்லாம் விட்டுட்டு வேறு ஏதாவது டவுன் ட்ரை பண்ணோம், இல்லைன்னா ரெண்டு மேட்ச் ரெஸ்ட் எடுக்கணும், எடுத்துட்டு குவிண்டன்டிக்காகவே உள்ள விடணும். ஆமாம், போன மேட்ச்சில் அது பண்ணது மிகப்பெரிய தவறு. 66 பால் பிடிச்சிட்டு கடைசியாக அவுட் ஆகி வெளியே போய் ஒன்றுமே இல்லாமல் குஜராத் கையில் மேட்ச் கொடுத்தலாம் ரொம்ப தப்பு. கேஎல் ராகுல் அதை தான் பண்ணுறாரு, ஒரு பக்கம் வார்னர் பண்ணிட்டு அதே விஷயத்த கேஎல் ராகுல் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி இதெல்லாம் கம்பீர் வந்து சகிச்சுட்டு இருக்காரு, அவர் ஜென்ரலாகவே கோவக்காரர் இல்லை. என்னன்னா, அதுக்கு முன்னால் மேட்ச்லாம் நிறையா வின் பண்ணி நல்லா பண்ணிருந்தாங்கல்ல, அதனால சரி ஓகே அப்படின்னு. இதுக்கு மேலே சகிச்சுக்க மாட்டாங்க, போன மேட்ச் தோத்ததுக்கு அவர் தான் காரணம்னு தெரியும், அதனால எவ்வளோ சகிச்சுக்குவாங்க. இன்னைக்கு தெரிஞ்சிடும் கேஎல் ராகுல் அதே பொசிஷன் அப்படியே வராரா இல்லை வேறு ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு. அண்ட் டிகோக்கு உள்ளே வர வேண்டிய ஒரு முக்கியமான தருணம்னு நினைக்கிறேன், ஒரு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஆமாம், கண்டிப்பாக பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து
இதை தான் அவரும் யோசிச்சுட்டுப்பாரு. கௌதம் கம்பீர் அதை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு. ஸோ யா தொடர்ந்து வந்து ஐபிஎல் அப்டேட்ஸ் வந்து பாருங்கள். ஐபிஎல் பார்த்துட்டு அது ஒரு அப்டேட்ஸ் எல்லாமே டிஆர்எஸில் வந்து பாருங்கள். நாங்கள் வந்து டெய்லி மேட்ச் பற்றி நிறைய வந்து பேசுவோம். அண்டு நீங்கள் உங்களோட கருத்துக்களையும் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் உதயன் அந்த பக்கம் முன்னா பாய்.